தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை திருவாரூர் உட்பட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவிற்கு மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க? கிருஷ்ணா, குறிப்பாக குமரி கடல் பகுதியில மேல் வளிமண்டல கீழடக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி உள்ளிட்ட ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் அடிப்படையில் இலங்கை கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில 9ஆம் தேதி அன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி வடமேற்கு திசையில் நகர்ந்து 48 மணி நேரத்தில் நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில வருகின்ற 9ஆம் தேதி வரை தமிழகத்துல மிதமான மழை காணப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரினுடைய ஒரு சில பகுதியில லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தினுடைய பெரும்பாலான 15 மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி, அதே போல வடமேற்கு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று 8ஆம் தேதிக்கான எச்சரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணு, நன்றி வேல்முருகன் உங்களுடைய தகவல்களுக்கு. வளர்ச்சிப் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் நகராட்சி மாநகராட்சி